நிறுத்து பண்டி, வயிறு சரியில்லை, ஆனா உனக்கு மில்க் ஷேக் கேக்குதா? அம்மா, நான் மில்க் ஷேக் தானமா குடிக்கிறேன். நீ மில்க் ஷேக் குடிக்க கூடாது, மருந்துதான் குடிக்கணும். மம்மி, ஒருவேளை இந்த மில்க் ஷேக்கே மருந்தா மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன சொல்றீங்க? இல்ல, இவன் வயிறு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. மில்க் ஷேக் குடிச்சா வயிறு இன்னும் வலிக்கும். மம்மி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மில்க் ஷேக் பண்டியோட வயிற்று வலிய போக்க வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்க நட்ஸ் கொஞ்சம் நீங்க பாருங்க. நட்ஸ் இல்ல இல்ல, இவன் இந்த நேரத்துல நட்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாது. இங்க பாருங்கம்மா, நட்ஸ் கூடவே இதுல பல விஷயங்கள் கலந்திருக்கு. நீ என்ன சொன்னாலும் சரி, பண்டி இதை குடிக்க கூடாது. நீங்க ரெண்டு பேருமே போட்டு சண்டையால யாராலுமே மில்க் ஷேக் சாப்பிட முடியல. பண்டி, கொஞ்சம் போன் எடு. நீங்க ரெண்டு பேரும் ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்கல்ல. தினமும் உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு நான் காம்படிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி செய்யறத விட்டுட்டு எனக்கு வேலைய அதிகமாக்கிக்கிட்டே போறீங்க. என்னோட மருதானியா அழிக்க முயற்சி பண்றீங்க. விடுங்க, நான் இந்த மருதானியா அழிச்சிடுறேன். காண்டெஸ்ட்ல இருந்து என்னோட பேரையே எடுத்துடுறேன். அப்படி பண்ணாதீங்க. நான் இப்பவே டிவி ஆஃப் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. ஹாய். ஓ, என் பர்ஃபி செல்லத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்ல. மம்மி, பாத்தீங்களா உங்க பர்ஃபிய? அழுக்கு மூட்டையில இருந்து எடுத்து அலங்காரம் பண்ணிட்டோம். இனி ஒரு வாரம் என்ன, இனி அடுத்த ஒரு மாசத்துக்கு இந்த குளிப்பாட்டு தேவை இருக்காது. என்ன இது? ஒருவேளை உங்களை பண்ண சொன்னா 9 வேளை என் தலையில கட்டுறீங்களா? அஷ்யோ, பர்ஃபிய குளிப்பாட்டிட்டீங்க, ஆனா என் வீடை இவ்வளவு அழுக்காக்கி இருக்கீங்களே. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டை கிளீன் பண்ணுங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது தான் பொறுப்பான பசங்களுக்கு அழகு. All the best. கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கிளீன் பண்ணனும். நைட் சாப்பாடுக்கும் ஏற்பாடு பண்ணனும். அப்படியே பாத்ரூமையும் கிளீன் பண்ணிடுங்க. சரி மம்மி. அப்படியா? சோ நீங்க ரெண்டு பேரும் ஹாரர் ஃபிலிம் பாத்திருக்கீங்க. குழந்தைங்களா, உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. இந்த ஹாரர் ஃபிலிம் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன்? என் பேச்சு எதுக்கு கேட்கவே மாட்டேன்றீங்க? இன்னும் 10 நாளுக்கு நீங்க ரெண்டு பேருமே ரிமோட்டையே தொடக்கூடாது. ஹே சீக்கு, இதெல்லாம் உன்னோட ஐடியாவா தான் இருக்கும். ஆமா மம்மி, இவன் தான் சொன்னான். பண்டி, போய் சொல்லாத. நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்ட? நான் வேண்டான்னு கூட சொன்னேன், நீ என் பேச்ச கேட்கவே இல்லையே. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணனும்னு நினைச்ச. பண்டி, அப்படிங்களா ஐயா? அப்படின்னு நீ தான் முசு பேத்தன. நான் சொல்லல சீக்கு. மரியாதையா ரெண்டு பேரும் வாய மூடுங்க. இப்பவே போய் உங்க ரூம்ல தூங்குங்க. உங்களுக்கு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடுவாங்களா மிஸ்டர் பத்ரா? நான் வரலான்னு தான் நினைச்சேன். எனக்கு ரொம்ப நேரமா தூக்கம் வருது.